கிராமத்துல பிறந்து வளர்ந்தாலும் அமெரிக்காவில் போய் உன்னத பழைய ஞாபகம் எல்லாம் அப்படியே வச்சுன்னு சொல்றாருன்னா இது பெருமைப்பட வேண்டிய விஷயம். என்ன இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் யாரையுமே அதை நினைக்க மாட்டாங்க, சொன்னா நம்ப மாட்டாங்க. தெரியாது, எந்த இதுமே தெரியாது. நன்றி. வணக்கம். பழமை பேசியின் ஆடி 18 பெருக்கு நாள் வாழ்த்துகள். வாகத்தொழுவு வேலூர் கிராமம் ஊராட்சி என்பது ஒரு தற்சார்புடைய ஒரு கிராமம், நகர வாடை அற்ற ஒரு கிராமம். நீங்கள் மேற்க எப்படி பார்த்தாலும் ஒரு 10-15 மைல் போகணும் பொள்ளாச்சிக்கு. இந்த பக்கம் உடுனல்பேட்டைக்கு ஒரு 10-15 மைல் போகணும். இல்லை வடக்குப்புறமா அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் தான், ரொம்ப வெகு தொலைவில் போகணும். ஒரு நகரம்ங்கிறது அவ்வளவு கிட்டக்க கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த வாகத்தொழுவு ஊராட்சி அப்படிங்கிறது ஒரு 5-6 ஊர்கள் உடைய ஒரு ஊர், ஒரு தற்சார்புடைய ஒரு ஊர். தற்சார்பு அப்படின்னா அங்கே தேவைப்படும் பொருட்கள் எல்லாமே அந்த ஊர் சந்தையில் கிடைக்கும். மற்றபடி உழவு வேலைகள் எல்லாருக்கும் அங்கங்கே உள்ளூர்லேயே இருப்பாங்க எல்லாருமே. எது ஒன்றுக்கும் நீங்கள் நகரத்துக்கு போக தேவையில்லை. வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்துக்கு ஒரு நாள் தான் பிரத்யேகமாக மெனக்கெட்டு நீங்கள் நகரத்துக்கு போகணும், ஒரு மருத்துவமனைக்கோ ஏதோ ஒன்றுக்கு அப்படிங்கிற ஒரு சூழலில். அந்த மாதிரியான ஒரு உள்ளோங்கிய கிராமத்தில் ஆடி 18 பேருக்கு எப்படி நடைபெறும் அப்படிங்கிறது தான் இன்றைய கண்ணோட்டம். ஆடி தூரி நோம்பி அப்படின்னு சொல்கிறது, ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே தொட்டிக்கட்டு வீடுகளில் விட்டங்கள் இருக்கும். அந்த விட்டங்களில் தூரி கட்டுறவங்க, ஊஞ்சல் கட்டுறவங்க கட்டிக்குவாங்க, ஆடுவாங்க. ஆனால் எத்தனை ஒரு ஊருக்குள்ளே எத்தனை தொட்டிக்கட்டு வீடு இருக்கும்? ஏதோ கொஞ்சமாக தான் இருக்கும். வசதியானவர்கள், பெரிய குடும்ப சார்ந்தவர்கள், அவங்களது தொட்டிக்கட்டு வீடாக இருக்கும். நிறைய சின்ன சின்ன வீடுகள், இரவாரத்து வீடுகள், டாப்பு வீடுக அப்படின்னு சொல்கிறது, குடிசைகள், இவங்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, எப்படியும் அந்த காலத்தில் தண்ணி சேர்ந்துறதுக்கு கிணறு இருக்கும், இல்லைன்னா மாடு கன்றுகளுக்கு கட்ட வேண்டிய ஒரு நூல் கயிறுகள் இருக்கும். இதுகளை கொண்டு அவங்க அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வேப்ப மரத்தில், புங்க மரத்தில், அரச மரத்தில், ஆல மரத்தில் ஊஞ்சல் கட்டிக்குவாங்க. அப்புறம் அதுபோக ஊர் பொது மரங்கள் இருக்கும். விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்து முன்றலில், வளாகத்தில் அல்லது இட்டேரிகளில் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும், அங்கெல்லாம் ஊஞ்சல் கட்டிக்குவாங்க. அப்போ 2 நாளைக்கு முன்னாடியே சின்னஞ்சிறுசுகள்லாம் தூரி ஆரம்பிச்சிருவாங்க. வேலூரை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மேலே ஒரு பெரிய மேடு இருக்குது. அந்த மேட்டில் பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தில் நிறைய கிளைகள் உண்டு. ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொருத்தர் ஊஞ்சல் கட்டி ஊர் பையங்கள்லாம் அங்கே இருப்பாங்க. அந்த பக்கமாக பெண் குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுபோக உங்களுக்கு விழுதுகள் இருக்கும். அந்த விழுதுகள்லேயே ஒரு விழுதை இன்னொரு விழுதோடு பிணைச்சி அதையே ஊஞ்சலாகவும் மாற்றியிருப்பாங்க. இப்படி 2 நாட்களுக்கு முன்னரே ஊரெங்கும் ஊஞ்சல் விளையாடிட்டு ஒரே பரபரப்பாக இருக்கும் குழந்தைகள்லாம். அதுபோக ஒரு விடலை பருவம் அப்படிங்கிற ஒரு பருவத்தில் இருக்கவங்க 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு? பட்டம் கட்டுறக்கு. அங்கங்கே பட்டங்களை கட்டுவாங்க. பெரியவங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு பட்டம் கட்டி கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மூங்கில்களை நல்ல 4-5 வகுடுகளாக பிரித்து அந்த ஒவ்வொரு களியிலிருந்தும் சின்ன சின்னதாக குச்சிகளை தனியாக பிரித்து எடுத்து செதுக்கி அந்த குச்சிகளால் பட்டம் சொந்தமாகவே கட்டுறது. அப்போ அதுக்குரிய செய்தித்தாள்கள் சேகரிக்கிறது, பெரிய பெரிய அட்டைகளை சேகரிக்கிறது அப்படிங்கிற வேலைகள்லாம் ரொம்ப, எதுவுமே கடைகளில் எந்த பொருளும் கடைகளில் வாங்குகிற பழக்கம் கிடையாது. அப்படி எல்லாரும் பட்டங்களை கட்டி ஆடி மாதம்னாலே காற்று தான், அந்த காற்று நல்லா அடிச்சிட்ருக்கும். அங்கங்கே போயிட்டு உங்களுக்கு ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறது, அந்த ஆடி 18 பேருக்கு அப்புறமா தான் விதைப்புங்கிறது துவங்கும்.
அதனால் எல்லா தோட்டங்களும் காடுகளும் கழனிகளும் எந்த ஒரு விவசாயம் உழவு வேலைகள் இல்லாமல் இருக்கும். அந்த காடுகளில் போயிட்டு பட்டம் விடுறது. செலவநாயக்கம்பட்டி புதூரை பொறுத்த வரைக்கும் நெசவாளர்கள் உண்டு. அந்த நெசவாளர்கள்லாம் ஆள் முழுங்கி பட்டம் அப்படின்னு சொல்கிறது, ஒரு ஆளையே முழுங்கிடும் அந்தளவுக்கு பெரிய 8 மூலப்பட்டம் 12 மூலப்பட்டம் அப்படின்னு சொல்லி குச்சிகளை கொண்டு கட்டப்படுவதல்ல அந்த பட்டங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு களி அப்படின்னு சொல்கிறது, சின்ன குச்சி கிடையாது, கொஞ்சம் பெரிய பெரிய தடிகளைப் போல இருக்கும். அது ஒரு மூங்கில நாளாக நீங்கள் வகுந்தால் எப்படி இருக்கும், ரீப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், தட்டையா அந்த மாதிரி களிகளை கொண்டு 8 மூலப்பட்டம் 12 மூலப்பட்டம்லாம் அவங்க கட்டுவாங்க. என்னென்னா நெசவாளர்கிட்ட அதுக்கு தகுந்த நூல் எல்லாம் இருக்கும், கயிறு எல்லாமே இருக்கும். அதுகளை வச்சு ஆள்முழுங்கி பட்டம் கட்டுவாங்க. அதுகளை போய் நாங்கள் நின்று வேடிக்கை பார்ப்போம். அப்புறம் அந்த ஆடி 18ஆம் நாள் காலையில் 10 மணிக்கு தொட்டண்ணன் எங்கே இருக்காரு, சிக்கண்ணன் எங்கே இருக்காரு அப்படின்னு தேடி போய் அவங்க வீடுகளில் நின்று அப்படியே அந்த பட்டத்தை தூக்கிட்டு போகும்போது ஒரு 4 பேர் 5 பேர் அதை காவிட்டு போவாங்க. அப்போ நாங்கள்லாம் அதுக்கு பின்னாடி ஊர்வலமாக அணிவகுத்து போகிறது. அப்போ அவங்க 2-3 பட்டங்களை ஆள் முழுங்கி பட்டங்கள் வரும் பொழுது ஒரே திருவிழா மாதிரி இருக்கும். அதுக்கு வால் கட்டுவாங்க. வால் அப்படிங்கிறது ஒரு 2 ஆள் உயரம் 3 ஆள் உயரம் அந்தளவு நீளம் உள்ளதாக இருக்கும். சில நேரங்களில் அந்த பட்டங்கள் வந்து அந்த வெயிட் பேலன்ஸ், அந்த எடையினுடைய சமச்சீரின்மை காரணமாக மேலே எலும்பி கீழே வரும், ஆட்டம் கட்டும், அப்படியெல்லாம் பண்ணும். அப்போ அதுக்கு தகுந்த கவுண்டர் வெயிட்டு நீங்கள் எடை உள்ள ஒரு வாழை போடணும். அப்போ அங்கே திரியிற ஒரு 2 பன்னிக்குட்டிகளை கூட கட்டி விட்டுருவாங்க. அது அப்படியே அந்த பன்னிக்குட்டிகளுடைய கணத்துக்கு அது சீராக பறக்க ஆரம்பிக்கும். பன்னிக்குட்டிய ஆகாயத்தில் வானத்திலிருந்து டர்ரு புருன்னு சத்தம் போடும். அது ஒரு வேடிக்கையாக இருக்கும். அதெல்லாம் வந்து இன்றைக்கு நமக்கு தோணுது அந்த அறியாத வயசில் அது தவறு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு வேடிக்கையாக செய்கிறது. மாஞ்சா அப்படிங்கிற பழக்கம்லாம் அந்த ஊர்களில் கிடையாது. இப்படி நாள் பூரா பட்டங்களை விடுவதும் ஊஞ்சல் ஆடுவதும் இருப்பாங்க. ஒரு சாரார் அங்கே உப்பாறு அப்படின்னு சொல்கிறது, உப்பாறு ஓடும். வருஷம் 12 மாதம் அதில் தண்ணி போயிட்டே இருக்கும். அப்போ உப்பாத்தில் போய் மீன் பிடிக்கிறது, விளையாடுறது, அங்கே காலுகளை நினைய வச்சுட்டு அப்படியே சாப்பிட்றது, விளக்குகளை பட்டையில் வச்சு விடுறது, அப்படி ஆற்றையும் வழிபட்டு அந்த நாளை துவங்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த விடலை தாண்டி ஒரு கல்யாண வயசில் இருக்கவங்க அப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கோவில், மாகாளியம்மன் கோயில் அப்படியான கோயில் வளாகங்களில் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். அதில் பொன்னூஞ்சல் அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி பொன்னூஞ்சல் கட்டி அதில் அவங்க எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. மச்சினிகளோட விளையாடுறது, இப்படி எதிர் ஊஞ்சல் விளையாடுறது, அதாவது ஒரு ஊஞ்சல் இப்படி வரும்போது அந்த பக்கம்ருந்து இன்னொரு ஊஞ்சல் வரும், அதை போய் இப்போ என்ன கால்களால் இடிக்கிறது, அப்படி ஒரு குறும்புத்தனமான விளையாட்டுகள்லாம் விளையாடுவாங்க. இப்படி தான் அந்த ஆடி 18ஆம் பேருக்கு அப்படிங்கிறது கிராமத்தில் போயிட்டுருக்கோம். அதாவது அன்றைய நாள் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் 1-2 நாளில் மழை வரும், நம்ம விதப்புக்கு முன்னாடி ஆசுவாசப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு இளைப்பாறும் ஒரு நாளாகவும் ஒரு மகிழ்ச்சி பொங்குகிற ஒரு நாளாகவும் இருக்கும் அந்த ஆடி 18ஆம் பேருக்கு. உங்களுக்கும் சிறப்படைய வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். இது உங்கள் பழமை பேசி.